பிரிட்டிஷ்காரன் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தான். அவன் வந்து என்னென்னா ஒரு நடுநிலையான ஒரு பார்வையை பார்த்தான். ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, பேக்வர்ட் கம்யூனிட்டி, சி எஸ்டிப்டின்னு இருந்தால் கூட யாராவது குற்றங்குறைகளை போய் அவன் காதுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அவன் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டியதாகிடுச்சு நம்ம நாட்டில். எல்லாத்தையும் இணைக்கணும், எல்லா சமஸ்தானங்களையும் இணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேலையிலேயே ரொம்ப வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சட்டங்களை இயற்ற வேண்டும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நிறைய பேசிக் ஒர்க் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி மக்களை கவனிக்காமல் விட்டாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருடங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. ஏன்னா இந்த அதிகாரம் வந்து அரசுகள் மாறினாலும் அதிகாரங்கள் என்னென்னா மன்னராட்சி காலத்தில் ஒரு வரிசையான ஒரு இது இருந்தது. இவர் இவருக்கீழே, இவர் இவருக்கீழே, ஒரு சிற்றரசர் சிற்றரசு கீழே இவன் இப்படி இருந்ததையா, அவன் கப்பம் வசூல் பண்ணுவான், அவனை பற்றி ஏதாவது குறை நிறைகுறைகள் இருந்தால் சிற்றரசன்ற முறையிடலாம், இப்படிலாம் ஒரு இதில் தான் காலங்காலமாக நம்ம ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் இல்லை, வீரர்கள் போய் இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்திட மாட்டான். அதாவது இப்போ உள்ள போலீஸார் தான் அந்த காலத்தில் வீரர்களாக மாதிரி இருந்திருப்பாங்களே, அவர்கள் இது போன்ற கொடுமை செயல்கள்லாம் ஈடுபட்டதில்லை. இப்படிலாம் இருக்கும்போது இந்த மாற்றங்கள் வர வர என்ன ஆகுதுன்னா இந்த 70கள் 80களில் மக்கள், அதாவது குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், அதே மாதிரி மலை வாழ் மக்கள் வந்து சொல்லன்னா துயருக்காளான அந்த காலகட்டங்களில் அரசும் கவனிக்காது. அரசு அந்த இப்போ அப்போ பார்த்திங்கன்னா நடிகர் எம்ஜிஆர் இருக்கார், முதலமைச்சராக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து நகர ஏழைகளை பற்றி தெரியும். அவர் படத்தில் எடுத்துருப்பார், ரிக்ஷாக்காரன், ஆட்டோக்காரன், மீனவன், நண்பன். இவர் வந்து பீச்சில் போய் உட்காந்துருக்கும் போது மீனவனை பார்ப்பார், ஸ்டோரி தோணும், அப்போ அவர்களோட ட்ராவல் பண்ணுவார், ஓ மீனவர்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்றது அவருக்கு தெரியும். ரிக்ஷா ஓட்டுநர்கள் கண்ணால் பார்க்குறாரு, தெரியுது. நகர்ப்புற ஏழைகளை பற்றி அவர் நிறைய தெரியும். ஆமாம், இதெல்லாம் தெரியும். கிராமப்புற மலைவாசி மக்களை பற்றி அவருக்கு சுத்தமா எதுவும் தெரியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா இவர் வந்து விவசாயின் படம் எடுத்திருக்கிறாரு, விவசாயியே தெரியும். ஆனா இந்த மக்கள் வேற, விவசாயி விவசாயியே தெரியும். அதாவது ரொம்ப கூலிக்கு அடிமட்டமா இருக்காம பாருங்க, இடமற்ற நிலமற்ற விவசாயி அவருக்கு எல்லாம் தெரியாது, டீப்பா தெரியாது. படம் எடுக்கும்போது பார்த்துருப்பாரு, ஏதாவது நெல் தூரது புல்லு தூரதை பார்த்துருப்பாரு, விவசாயினா இப்படித்தான் களை நடுறது, நாத்து நடுறது, களை கொடுக்கறது, இதை பார்த்துருப்பாரு, இவ்வளவுதான் அவருக்கு தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆரை பொறுத்த அளவுக்கு என்னென்னா அவர் வந்து ஒரு கிராம சூழல்லேருந்து வந்தவர் இல்லை, சரியா? அதே போல் அவர் வந்து இப்போ நடிப்புக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து அதில் சான்ஸ் தேடுறதுக்கே காலங்கள் போயிடுச்சு. சேலம் போன்ற பகுதி, சென்னை போன்ற நகர பகுதியில் அந்த மாதிரி இருந்த காலம். அதுக்கப்புறம் ஒரு பிஸியான நடிகர் ஆனவுடனே ஏன்னா அவரால் எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, கட்சி வேறு அவருக்கு இருக்கு, கட்சியிலையும் ஒரு இடத்த பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அப்போ இரண்டு குதிரைகளை சவாரி பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. பண்ணும்போது டீப் ரூட்டில் போய் தமிழக மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றது எம்ஜிஆருக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாதுன்னு தான் சொல்லணும். நகர்ப்புறத்தில் இருக்கிறதுனால குருவிக்கார சமுதாயம் மக்களெல்லாம் இது பண்ணார், அவர் கண்ணால் பார்ப்பது, அவர் கடந்து போகும்போது பார்த்தது, அவர் வந்து பார்த்து அந்த இதெல்லாம் புரிந்தவர், ஏழைகள் வழியை புரிந்தவர் தான் எம்ஜிஆர். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏழைகளுக்காக ஏழைகளை அரவணைத்தவர், கட்டி அணைத்தவர். ஆனால் அவரையே வந்து அதிகாரிகள் ஏமாற்றிய சம்பவம் தான். ஓ அப்படிதான். ஆமாம், அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் மீனவ நண்பன், விவசாயி, ஏழைகளின் அதை நான் சொல்கிறேன். அந்த அந்த பிம்பத்தில் இருக்கிறவர் வந்து இப்படி ஒடுக்கப்படும், அவருடைய ஆட்சியில் இப்படி ஒரு இது விஷயங்கிறது. ஆமாம், முரணா இருக்கு, அப்படி இருக்கா? அப்போ என்ன ஆகுதுன்னா ஆதி திராவிட மக்கள், என்ன மலைவாழ் மக்கள், என்ன இது எல்லாம் அவருக்கு அவர்கள் படும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எதுவுமே அவருக்கு தெரியுமான்னா தெரியாது, தெரியலன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் ஏழைகளுக்கான ஒரு தலைவனாக பார்க்கப்பட்டவர். அவருடைய காலங்களில் துப்பாக்கி ஏந்திய போராட்டம் நடக்குது. அப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கலாம், இவருக்கு வந்து இவ்வளோ தான், இவர்கிட்ட சொல்லப்பட்டது இவ்வளோ தான் அப்படின்னு. அப்போ இந்த படத்தில் ஒரு இந்த இயக்குனரை பாராட்டுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆய்வு செய்து படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர், ஒரு வித்தியாசமான இயக்குனர், ரிசர்ச் பண்ணுறாரு, ரிசர்ச் பண்ணி தான் எடுப்பார் அவர். அந்தந்த மக்கள் அந்த இது அவருடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும், இந்த நேரத்தில் எப்படி இருக்கும்லாம் எடுக்கிறாரு. அப்போ இந்த படத்தை வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்காருன்னா போலீஸோட பார்வையில் எடுத்திருக்காரு. இதுதான் முதல் முறை ஒரு காவல்துறையில் பணியாற்றுபவனுடைய பார்வையில் எடுத்து அதில் நடந்த நல்லது கெட்டது, கொடூரங்கள், அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறது தான். இது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் முதல்ல படம்னு பார்த்தா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொன்பரப்பி போன்ற இந்த நம்ம கடலூர் மாவட்டம், இப்போ அரியலூர் மாவட்டம் இருக்குல்ல, அப்போல்லாம் வந்து இருக்குது. தருமபுரி இந்த பக்கம் இருக்குது, நம்ம அந்த சென்ட்ரு மாவட்டத்தில் தான் இந்த அந்த காலகட்டத்தைய விஷயம். அப்போ நக்சலிசம் வருது. நக்சலிசம்னா எங்கன்னா கம்யூனிஸ்டுகள்,
பிற்காலத்தில் ஆதிக்கம் செலுத்திய பகுதி, அதாவது வெஸ்ட் பெங்காலில் சிலிகுரி பகுதியில் நக்சல் பாரின்ற வில்லேஜில் ஒரு புரட்சி நடக்குது. அப்புறம் சார் மசும்தார் வர்றாரு, அவர் பேச்சு அவருடைய இதனால் ஈர்க்கப்படுறாங்க பல இளைஞர்கள் இந்தியா முழுவதும், அதாவது மகாராஷ்டிரா தொடங்கி கர்நாடகாவில் நக்சல்ஸ் இருந்தாங்க, ஆந்திராவில் அதிகப்படியாக இருந்தாங்க, தமிழ்நாட்டிலே இருந்தாங்க. ஆனால்